ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயாரி பாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் செட்டிங் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை யூஸ் பண்ணி எப்படி பேர்ல்ஸை வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மிஷின் எப்படி இருக்கும்னு நல்லா கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அயன் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ணியிருக்காங்க, இரும்பில் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிவர் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை இப்போ ப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு மோல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து பேர்ல் பீடு எந்த பீடாக இருந்தாலும் செட் பண்ணலாம். ஸோ இந்த மோல்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பீட்ஸை வந்து போடுற அளவுக்கு நிறைய மோல்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு ஆல்ரெடி அந்த பேக்கிங்கோட. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 3 mmலேருந்து ஒரு 10 mm வரைக்குமே நம்மளால் வந்து பேர்ல்ஸை வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பேர்ல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மோல்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து பாருங்கள், ஒரு 4 types ஆஃப் ஆல்ரெடி வந்து மிஷினோட ஒன்று அட்டாச் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 5 mm பீடை செட் பண்ணுறது. ஸோ அதை விட சின்னதும் இருக்குது, 3 mm 4 mm கூட இதில் செட் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே கண்டிப்பாக பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள், 6 mm 7 mm 8 mm 10 mm அப் டு 10 mm வரைக்குமே நம்மளால் செட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பேக்கிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி கவரில் போட்டு தான் நமக்கு வரும். ஸோ இந்த மிஷினோட பேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் இருக்கும், ப்ளஸ் இந்த மோல்ட்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன கம்பி இருக்கும், அது வந்து திருப்பறதுக்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு கேஸ்கட் மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோல்டு மாதிரி பர் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம பின்னை போட்டுட்டு இங்கே மேலே இருக்க மோல்டில் வந்து பார்த்திங்கன்னா பீடை கொடுத்தோம் அப்படின்னா, வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பீடோட அந்த பின்னு ஸ்டிக் பண்ணிவிட்டு மிடில் கிளாத் வச்சு நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளாத்தில் வந்து அந்த பீடு ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான டெக்னிக், பட் ஆனால் இதை யூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் பண்ணலாம். ப்ளவுஸில் நம்ம வந்து பீட்ஸை வந்து செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸஸ் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ மேலே டாப்ஸ் வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேர்ல் மிஷின் யூஸ் பண்ணி நிறைய பீட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கோல்டு கலரில் கூட நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சு செட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பின்னு எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து பேர்ல்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்ல் செட் பண்ணுற பின்னுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், நல்லாவே ஷார்ப்பாக இருக்கும் பாருங்க. ஸோ நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் பின்னாக இருக்கும். அது வந்து கீழே இருக்க மோல்டில் வந்து நம்ம போட்டுட்டு மேலே பேர்ல்ஸ் வச்சுட்டு ஸ்டிக் பண்ணும்போது இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்லை போய் குத்தி உள்ளே போய் லாக் ஆகிக்கும். ஸோ மிடில் ஃபேப்ரிக் கொடுக்கும்போது ஃபேப்ரிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பீடு இருக்கும், கீழே வந்து இந்த பின் இருக்கும். ஸோ இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 mm மெட்டாலிக் ரவுண்ட் பீட்ஸ் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பேர்ல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேர்ல் செட்டிங் மிஷினில் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 mm இதோட சைஸு. ஸோ இப்போ என்கிட்ட இப்போதைக்கு கோல்டு கலர் தான் இருக்குது, இன்னும் கலர்ஸில் கூட நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது மார்க்கெட்டில் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற கலர் உங்கள் ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாப்பா ட்ரெஸ்ஸு. இந்த ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா லெஹங்காவோட மேல் டாப் இருக்கும் இல்லைங்களா அது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இது ஆன்லைனில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் ஆல்ரெடி பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் ரிமைனிங் கேப் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலி ஒரு வெட்டிங்க்காக இந்த ட்ரெஸ்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர்ல் செட்டிங் யூஸ் பண்ணி அந்த பேர்ல்ஸை வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த பேர்ல் செட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் கூட பண்ணிக்கலாம். ஈவன் உங்களோட ஆரி எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ளவுஸஸில் நீ பார்டர் ஒர்க் பண்ணிவிட்டு பாடி போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ல்ஸை செட் பண்ணணும் அப்படினாலும் இந்த மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கிட்ஸோட ரெடிமேட் ட்ரெஸ்ஸில், பெல்ட்டில், ஷூஸில் கூட நீங்கள் வந்து பேர்ல்ஸை செட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா லெதரில் கூட ஒர்க் பண்ணும், ஃபேப்ரிக்கில் மட்டும் ஒர்க் பண்ணணும்னு சொல்ல முடியாது. கேப்பு அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நிறைய மாடர்னான கேப் வச்சுருப்பீங்க. ஸோ அதில் எம்டியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேர்ல்ஸ் வாங்கிட்டு அந்த கேப் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேர்ல் செட்டிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த மிஷின் வரும்போது அந்த பேக்கிங்கில் பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஸு, கேப்பு, பெல்ட்டு, ஷூஸ்லலாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வச்சுக்கலாம். இதே நீங்கள் செப்பல்ஸில், லெதரில் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணி அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் எப்படி யூஸ் பண்ணணும், இதோட என்னென்ன மெட்டீரியல்ஸ் வரும், அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நான் இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது
வந்தது தான். ஸோ இப்போ வாங்க இந்த ஃபேப்ரிக்கில் எப்படி நான் செட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இந்த மேல் சட்டைங்கிறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அசிங்கமாக இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வைக்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப நெருக்கமாக வச்சிட்டோம்னா பார்க்குறதுக்கு நிறைய கொச்ச கொச்சன் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேப்ரிக்கில் நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பீட் வேணுங்கிறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நெருக்கமாக வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால நம்ம நிறைய பீட்ஸ் கொடுத்தோம்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. பட் அங்கங்கே ஒவ்வொரு பீட்ஸ் நல்ல ஒரு 2 இன்ச் 3 இன்ச்சஸ் கேப் விட்டு வைக்கும்போது டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல வேணுங்கிறத நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷோல்டரில் ஒன்று, ஒரு மினிமம் 2 இன்ச் கேப்பாவது விட்டிங்கனா தான், 2 இன்ச் 3 இன்ச் கேப்பாவது விட்டிங்கனா தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ போதும், இந்த அளவுக்கு வச்சோம்னா தூரத்துலேருந்து பார்த்தாலும் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபேப்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா லைனிங் அட்டாச் ஆகிருக்கு. பட் லைனிங் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மிஷினில் வந்து ஈஸியாக நம்மளால் பேர்ல்ஸை செட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம லெதர்லேயே பண்ண முடியுங்கிறப்போ இந்த மாதிரி லைனிங் இருந்தாலும் பயப்படாமல் நீங்கள் பண்ணலாம். ஸோ என்கிட்ட 5mm பீட் தான் இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி 5mm பீட்க்கு தேவையான மோல்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ இதுவே போதும். இதை வந்து நீங்கள் மோல்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இந்த நட்டை வந்து இப்படி கழட்டினீங்கன்னா மோல்டு பாருங்கள் தனியாக வந்துடும். ஸோ இப்போ வேறு ஏதாவது மோல்டு வேணும்னா நீங்கள் இதில் எப்படியோ அட்டாச் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவை வந்து நட்டை வந்து டைட் பண்ணிக்கோங்க. ஸோ டைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பேர்ல்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃபேப்ரிக்லேருந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பேர்ல்ஸ் வைக்கணும். அதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பின்னு வச்சுக்கோங்க. ஸோ பின்னு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், அந்த ஊசி மாதிரி இருக்கிறது மேல் பக்கமாக இருக்க மாதிரி வச்சு உள்ளே போட்டுருங்க, ஓகேங்களா. நான் உள்ளே போட்டுட்டேன் பின்னு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5mm ரவுண்ட் பீடு கோல்டு கலரில் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு இந்த மோல்டுக்குள்ளே வந்து உள்ளே தள்ளிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ரப்பர் மாதிரி இருக்கிறது அந்த பீடை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ பாருங்கள் இந்த பீடை நல்லா டைட்டாக பிடிச்சிச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ எந்த இடத்துல வைக்கணுமோ கரெக்டாக இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வேணும். ஒன்ஸ் நீங்கள் இப்படி இப்படி மெதுவாக வச்சு கூட பார்த்துக்கலாம், கரெக்டாக அந்த இடத்துல வேணும்னா இப்படி இந்த லிவரை பிடிச்சி நீங்கள் அழுத்தணும், சரிங்களா. இந்த லிவர் இருக்கு இல்லைங்களா, இந்த லிவரை வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு நல்லா அழுத்துனீங்கன்னா ஸோ பாருங்கள் அந்த பீடை வந்து அந்த ட்ரெஸ் நல்லா பிடிச்சிக்கும். ஸோ இந்த கீழே பாருங்கள் அந்த பின்னு எப்படி போய் செட் ஆகிருக்குன்னு. ஸோ இந்த பின்னில் இருக்க அந்த ஊசி ஊசியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் இந்த பீடை வந்து நசுக்கி உள்ளுக்குள்ளே போயிடும். ஸோ கிளாத்தோட நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம வச்சு பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பின்னாக எடுத்து எடுத்து நம்ம வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். அடுத்தது கிளாத் இங்கே வச்சுக்கிட்டு பாருங்க, அதே போல் அடுத்ததும் பின் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த பின்னு கையில் பிடிக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ ரவுண்ட் பீட் எடுத்துகிட்டு அவ்வளோதான். ஸோ நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும், எடுத்தாலுமே வராது. நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இது இப்போது இந்த ட்ரெஸ்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கிளாத்தில் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணேன், வரவே இல்லை. ஸோ பாருங்கள், ஸோ இந்த மாதிரி இந்த எங்கெங்கெல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே எல்லாமே இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நான் வந்து அந்த பேர்ல்ஸை வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்தது, இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கிராண்ட் லுக் கிடச்சிருக்கு. ஸோ பேர்ல் செட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இன்னும் பெரிய பெரிய சைஸஸ் பீட்ஸை கூட நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் மோல்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேப்ரிக்கில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.